வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வாழிய பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் புண்ணிய பாரதம். வணக்கம், நான் உங்க கிண்ணஸ் பாபு கணேஷ் பேசுறேன். வந்தே வந்தே மாதரம் வாழிய நமது பாரதம். நம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டினுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலையை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதையும் எதிர்பார்க்காமல் தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும். ஒவ்வொருத்தர் இதயத்துக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும், என்ன இவ்வளோ அநியாயம் நடக்குது, நம்ம வந்து இதை தட்டி கேட்கணும், யாராவது கேட்க மாட்டாங்களான்னு. அப்படி எல்லாருடைய மனதின் குரலாக எப்படி பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து செயல்படுறாங்களோ அதே மாதிரி சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த பதவிக்கும் ஆசைப்படாம உண்மையிலேயே இந்த தமிழ்நாடு இந்தியாவுடைய நம்பர் ஒன்னாக வரணும்னா அவரை மாதிரி ஒரு தலைவர் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு தேவை, தமிழக மக்களுக்கு தேவை. இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட சகோதரர் அண்ணாமலை அவர்களை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாரத பிரதமர் மோடிஜியினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது அவர் யாரையாவது ஒருத்தங்களை தவறாக பேசுகிறாங்களான்னு மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அவருடைய இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கார், திரும்பி பார்க்கறதே கிடையாது. இப்படி ஒரு பாரத பிரதமர், சராசரி மனிதர்களாக நம்ம பாரத பிரதமரை பார்க்க முடியாது, அவர் மகான் தான். அதே போல் எப்படி திருவண்ணாமலையை சுற்றி வந்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்குமோ அந்த அண்ணாமலை பேரோட ஒரு தலைவர் தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு அபூர்வமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் கடைக்கோடி தொண்டனாக அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் வெற்றி பெற வைப்பார் என்ற 100% நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாழ்க அண்ணாமலை சகோதரர், வாழ்க நம் பாரத பிரதமர். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த்.